ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனிமூன் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பு. சுவையான மீன் குழம்பு வாங்க, எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு ஸ்பூன் சீரகமும் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், ரெண்டு தக்காளி இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சத்தூள், வத்தப்பொடி எடுத்து வச்சிருக்கேன், கடுகு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பில எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க புளி கரைசலில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம இடித்து வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் வத்தப்பொடியும் சேர்த்துக்கலாம், கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி குழம்பு தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம், பொரிஞ்சிருச்சு வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பூடு வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஓரளவு வதங்கிருச்சு, இப்போ நம்ம இடித்து வச்ச வெங்காயத்தையும் சீரகத்தையும் போட்டுக்கலாம், நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு, இப்போ கரைச்சி வச்ச புளி தக்காளி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், கொதிச்சு வந்தவுடனே மீனை போட்டு இறக்கிக்கலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போமே கிண்டி விட்டுடணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விட்டோம் அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். இப்போமே கிண்டி விட்டுக்கலாம். மீன் போட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இப்போ இறக்கிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதுதான் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம், கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கருகினா தான் தாளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ குழம்புல ஊற்றிடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம், லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.